2017 உறுதிமொழி இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. மீளாய்வுக்கு வந்த ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை, ஐரோப்பிய ஒன்றிய பணிப்பாளர் தெரிவிப்பு. நல்லிணக்க முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் நடவடிக்கைகளில் ஜனாதிபதி. மட்டக்களப்பில் இரு வாரங்களில் 800 மாடுகள் உயிரிழப்பு, சோகத்தில் கால்நடை வளர்ப்பாளர்கள். இலங்கை கிரிக்கெட் அணி வீரர் கைது, வெளியான பின்னணி. மஹிந்த தேசப்பிரியவுக்கு புதிய பதவி, வெளியானது பத்தமானி. இலங்கையின் நடவடிக்கையை எதிர்க்கும் உலகின் பலம் பொருந்திய நாடுகள். அரசியலில் ஈடுபடுவது தொடர்பில் மஹிந்த முடிவை எடுக்க வேண்டும், பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் மேலும் கட்சிகளை இணைக்க பேச்சு ஆரம்பம், சம்பந்தனின் தலைமை கைமாறுகிறது, சவாலாகும் சுமந்திரனின் எதிர்காலம். நிதியமைச்சர் பதவியில் ஏற்பட்டுள்ள மாற்றம், ஜனாதிபதிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். வெளிநாட்டவர்களை திருமணம் செய்யும் 1648 இலங்கையர்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் யோசனைகள், செய்ய முடியாதென நிராகரித்த அரசாங்கம். மக்களை ஏமாற்றும் வங்கிகள், நிலையான வைப்பு வைத்திருப்பவர்களுக்கு ஏமாற்றம். லிட்ரோ எரிவாயுவின் விலை அதிகரிப்பு, இன்று நள்ளிரவு முதல் நடைமுறை. இரவு பகல் பாராது மக்களுக்காக பாடுபடும் சஜித், ஐக்கிய மக்கள் சக்தி மேடையில் ராஜித தெரிவிப்பு. நாட்டில் நசுக்கி மிதிக்கப்படும் வறிய மக்களுக்காக அளப்பரிய சேவையை ஆற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவை பயங்கரவாதிகள் கொலை செய்தனர் எனவும், நாட்டில் வறுமையை போக்குவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதே அவர் செய்த தவறு என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் அதன் உபதலைவருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் அதிகார சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இரவு பகலாக மக்களுக்காக கடமையாற்றும் சஜித் பிரேமதாசாவுக்கு எதிராக கூ சத்தமிட்ட அனுசரணை வழங்கிய நபர் நாட்டுக்காக என்ன செய்துள்ளார்? குறைந்தது வறிய மனிதனுக்கு ஒரு பொதியை கூட வழங்கியிருக்க மாட்டார்கள். வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு நாடு அபாக்கியமான தலைவிதியை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது. அந்த துரதிருஷ்டவசமான தலைவிதியிலிருந்து நாட்டை கட்டி எழுப்பும் பொறுப்பு ஐக்கிய மக்கள் சக்திக்கு உள்ளது என ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரான ராஜித சேனாரத்ன அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகிய நிலையில், அவர் அனுராதபுரத்தில் நேற்று நடந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் கிழக்கு தொகுதி அதிகார சபை கூட்டத்தில் கலந்து கொண்டார். வரவு செலவு திட்டத்துக்கு முன்னர் நியமிக்கப்பட்டு உள்ள புதிய அமைச்சரவையில் ராஜித சேனாரத்ன இணைந்து கொள்ள உள்ளதாக மஹிந்த ராஜபக்ச தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூறியதாக ஒரு செய்தி இணையதள ஊடகங்களில் வெளியானது. எது எப்படி இருந்த போதிலும் ராஜித சேனாரத்ன தொடர்ந்தும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து அரசியலில் ஈடுபடுவாரா அல்லது அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்வாரா என்பது அடுத்த வாரத்துக்குள் தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ எரிவாயுவின் விலை மீண்டும் அதிகரிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைக்கு வரும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் எடையுடைய எரிவாயு கொள்கலனின் விலை 200 முதல் 250 ரூபாவுக்கு இடைப்பட்ட ஒரு தொகையினால் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சரியான தொகை பின்னர் அறிவிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் நுகர்வோருக்கு விநியோகிப்பதற்கு போதுமான எரிவாயு கையிருப்பில் உள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திரைசேரி உண்டியல் மற்றும் திரைசேரி பத்திரங்களுக்கு செலுத்தப்படும் வருடாந்த வட்டி 31% முதல் 34% வரை உள்ளதென மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் பொது மற்றும் தனியார் வணிக வங்கிகளின் நிலையான வைப்புத்தொகை வைத்திருப்பவர்களுக்கு ஒப்பீட்டு வட்டியை செலுத்துவதில்லை எனவும் பல சிரேஷ்ட குடிமக்கள் அமைப்புகளின் பிரதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரும்பாலான வணிக வங்கிகள் இப்போது நிலையான வைப்புத்தொகைக்கு 25% குறைவான வட்டியை வழங்குகின்றது. ஆனால் அவர்களின் கடன் அல்லது வங்கி அதிக பற்று வசதி வழங்கும் போது 35% அதிகமான வட்டி வசூலிக்கிறார்கள். கடன் அட்டைகளுக்கான வட்டி 36% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை நியாயமற்றது எனவும், நிரந்தர வைப்புத்தொகை வைத்திருப்பவர்களுக்கு நியாயமான வட்டியை அரச வர்த்தக மற்றும் தனியார் வர்த்தக வங்கிகள் வழங்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி தலையிட வேண்டுமென சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. 1648 இலங்கையர்களுக்கு வெளிநாட்டவர்களுடன் திருமணம் செய்ய அனுமதி வழங்கியுள்ளதாக பதிவாளர் நாயகம் பிரபாத் அபேபத்தன தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் கடந்த 10 மாதங்களில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார்.
குறித்த காலப்பகுதியில் வெளிநாட்டவர்களை திருமணம் செய்வதற்கு 1701 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளில் பிறந்தவர்கள். இந்த திருமணங்களுக்காக அனுமதியை வழங்கும் போது திருமணம் செய்வோரின் சுகாதார நிலைமை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தால் அரசாங்கத்துக்கு முன்வைக்கப்பட்ட 2 முக்கிய வருவாய் யோசனைகளை அரசாங்கம் நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இலவச சேவையாக இருக்கும் 2 பகுதிகளின் அடிப்படை செலவினங்களை ஈடுகட்ட வேண்டுமென்ற பரிந்துரையுடன் சர்வதேச நாணய நிதியம் இந்த வருவாய் யோசனையை முன்வைத்தது. அரசாங்கம் மருத்துவமனைகளில் வெளிநோயாளர் பிரிவுகளில் செய்யப்படும் சிகிச்சைகளுக்கு நோயாளிகளிடம் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்பது முதல் யோசனையாகும். அரசாங்கத்தினால் நிராகரிக்கப்பட்ட 2வது யோசனை பல்கலைக்கழக மாணவர்களிடம் கட்டணம் அறவிடுதல். வறிய நிலையிலுள்ள மக்களுக்கு மட்டுமே நிவாரணம் வழங்க வேண்டுமென சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலவச கல்வி மற்றும் இலவச சுகாதார சேவைகளை மக்களுக்கு நலன்புரி வழங்கும் அரசாங்கமாக இலங்கை பேணுவதால் மேற்கூறிய பகுதிகளில் வருமானத்தை எதிர்பார்க்கவில்லை என அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துக்கு உத்தியோகபூர்வமற்ற முறையில் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஇன பெரமுனவின் 4 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட மாட்டாது என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அமைச்சரவையில் புதிய நியமனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கிடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது நாமல் ராஜபக்ச, மஹிந்தானந்த அளுத்கமகே, ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் ரோகிதாபே குணவர்த்தன் ஆகியோருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர தற்போது அமைச்சு பதவிகளை வகிக்கும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளும் மாறுவதுடன் நிதியமைச்சர் பதவியிலும் மாற்றம் ஏற்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. 21வது அரசியலமைப்பு திருத்தத்தின் உட்பிரிவுகள் 1, பாதுகாப்பு அமைச்சு பதவியை தவிர வேறு அமைச்சு பதவிகளை ஜனாதிபதி வகிக்க முடியாது. அதன்படி இப்போது ஜனாதிபதி நிதி மற்றும் பொருளாதார கொள்கைகள் அமைச்சராக பதவி வகிக்க முடியாது. எனவே தற்போது வெளிவகார அமைச்சராக பதவி வகிக்கும் அலி சப்ரியை மீண்டும் நிதியமைச்சராக நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் பிரதான கட்சிகள் அனைத்தையும் ஊரணியில் திரட்டும் முயற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியில் உள்ள 6 கட்சிகளும் கொள்கை ரீதியாக இணைந்து செயற்படுவது தொடர்பில் ஏற்கனவே பல தடவைகள் கூடி கதைத்து சில நகர்வுகளை இணைந்து மேற்கொண்டது. ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அமர்வுகள், ஜனாதிபதி தேர்தல் உள்ளிட்ட சில விவகாரங்களில் தமக்குள் கூடி பேசியிருந்தது. எனினும் ஒரே கூட்டணியாக இணைவது தொடர்பில் இதுவரை பேசியிருக்கவில்லை. ஆனால் தற்போது அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான 1வது பேச்சுவார்த்தை கடந்த புதன்கிழமை இடம்பெற்றது. தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழ் மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழ் மக்கள் கூட்டணி, தமிழ் தேசிய கட்சி ஆகிய 5 கட்சிகளின் தலைவர்களும் சந்தித்து பேசினர். இருப்பாளையிலுள்ள EPRLF அமைப்பின் துணை பொதுச் செயலாளர் சர்வேஸ்வரனின் வீட்டில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு இந்த சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. எனினும் இலங்கை தமிழரசுக் கட்சியை தவித்து இந்த முயற்சியை முன்னெடுக்கவில்லை என சந்திப்பின் ஏற்பாட்டு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை தமிழரசுக் கட்சிக்குள் அண்மையில் ஏற்பட்டுள்ள மோதல்கள், 6 கட்சி கூட்டங்கள் தொடர்பில் தமிழரசுக் கட்சிக்குள் உள்ள தத்தளிப்பான நிலைமை உள்ளிட்ட காரணங்களினால் அன்றைய சந்திப்புக்கு இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பு குறித்து விரைவில் சம்பந்தனையும் சந்தித்து பேச திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், பெரும்பாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பிரிந்து சென்ற கட்சிகளை மீண்டும் ஒன்றிணைப்பதே ஏற்பாட்டாளர்களின் தற்போதைய நோக்கமாக காணப்படுகின்றது. இந்த புதிய முயற்சியில் பல சவால்கள் உள்ளது. சம்பந்தனின் தலைமையை குற்றம் சாட்டிக் கொண்டு வெளியேற்றவர்கள் மீண்டும் அவரது தலைமைத்துவத்தின் கீழ் இணைவதில் தயக்கம் காட்டுகின்றனர். அதே நேரம் தலைமைத்துவத்தை விட்டுக் கொடுக்கும் எந்த அறிகுறியும் சம்பந்தன் வெளிப்படுத்தவில்லை. புதிய ஒற்றுமை முயற்சியின் கீழ் கூட்டு தலைமைத்துவமே முன்மொழியப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. புதிய ஒற்றுமை முயற்சியை சம்பந்தன் வரவேற்றாலும் அது தனது தலைமைத்துவத்தின் கீழ் இயங்குவதையே அவர் விரும்புவார் எனவும், புதிய தரப்புகள் அதனை விரும்பாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுமந்திரனின் வருகையின் பின்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்குள் உடவுகள் ஆரம்பித்ததாக அண்மையில் மூத்த சட்டத்தரணி கே வி தவராசாவும் சுட்டிக்காட்டினார். கூட்டமைப்பில் புதிய தரப்புகளை உள்ளிருப்பது MA சுமந்திரனின் ஆதிக்கத்தை முற்றாக இல்லாமல் செய்துவிடும். அண்மை காலமாக கூட்டமைப்புக்குள் சுமந்திரனின் நகர்வுகள் சரக்குகளில் முடிகின்றது. சுமந்திரனுக்கு எதிராக கூட்டமைப்பின் எம்பிக்கள் கட்சி பேதமின்றி இணைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சுமந்திரன் தரப்பினர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவத்தை குறிவைத்துள்ளனர். தமிழரசுக் கட்சியின் தலைமைக்குள் மட்டுப்பட்ட அவர்கள் விரும்பவில்லை. எதிர்காலத்தில் அந்த முயற்சிக்கு இடையூறாக அமையலாம் என்பதாலேயே முன்னரே திட்டமிட்டு மாவை சேனாதிராசா தேசிய பட்டியலில் நியமனத்தில் வெட்டப்பட்டார். அடுத்த ஸ்ரீதரன் அவர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைமைத்துவத்தை குறிவைத்துள்ளார். எனினும் மாவை சேனாதிராசாவை நெருக்கடிக்குள்ளாக்கி தலைமையை கைப்பற்றும் எண்ணம் அவரிடமில்லை. முறைப்படியான தலைமை மாற்றம் நிகழும் போது அந்த பதவிக்கு அவர் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தனது தேர்தல் தொகுதியில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புக்கு அமைய நிபந்தனையின்றி இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என 99% தெரிவித்துள்ளதாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். சிங்கள தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் பேட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டு நிலவும் அரசியல் நிலைமையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் எந்த அணியும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைக்கப்படலாம். அதேவேளை தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபடுவதா இல்லையா, அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதா என்பதை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானிக்க வேண்டிய ஒன்று. சிறிலங்கா பொதியன பெரமுனவின் தலைவராகும் மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்தும் ஏற்றுக்கொள்கின்றோம். பொதியன பெரமுன மாவட்டத்தில் நடத்தும் பொதுக்கூட்டம் இன்னும் தமது தொகுதியில் ஏற்பாடு செய்யப்படவில்லை. அந்த கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்ய மாட்டேன் எனவும் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். சீன போர்க்கப்பல்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யும் இலங்கையின் நடவடிக்கைக்கு பலம் பொருந்திய நாடுகள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இவ்வாறு எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளது. ஆழ்கடலில் சீன போர்க்கப்பல்களுக்கு இலங்கை எரிபொருள் விநியோகம் செய்வதனை இவ்வாறு இந்தியாவும் அமெரிக்காவும் எதிர்த்துள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் எரிபொருள் பெற்றுக்கொண்டு அந்த எரிபொருளை ஆழ்கடலுக்கு எடுத்து சென்று சீன போர்க்கப்பலுக்கு எரிபொருள் நிரப்புவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கி வரும் இலங்கை டொலர் எட்டும் நோக்கில் இவ்வாறு எரிபொருள் விநியோகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ரஷ்ய போர்க்கப்பல்கள் 2 இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போர் இடம்பெற்று வரும் நிலையில் இந்த போர்க்கப்பல்கள் நாட்டுக்குள் பிரவேசித்தமை குறித்து அமெரிக்கா கடும் கரிசனை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை கிரிக்கெட் அணியின் துடுப்பாட்ட வீரர் தனுஷ்க குணதிலக கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நேற்று அவர் அந்நாட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பெண்ணொருவர் அளித்த முறைப்பாட்டுக்கமைய அவர் கைது செய்யப்பட்டதாக இலங்கை கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தனுஷ்க குணதிலக இல்லாமல் இலங்கை கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் இருந்து கொழும்புக்கு புறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. கடந்த 2018 இலங்கை கிரிக்கெட்டில் முறைகேடு செய்ததற்காக குணதிலக இடைநீக்கம் செய்யப்பட்டார். மீண்டும் இதேபோன்ற சம்பவத்தில் குணதிலக ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இலங்கையில் நோர்வே பெண்ணொருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் குணதிலகவையும் அவரது நண்பரையும் போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தினர். எனினும் அவரது நண்பர் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டதுடன் குறித்த சம்பவத்துடன் தனுஷ்கவுக்கு தொடர்பு இல்லை என்று விசாரணையில் தெரிவித்ததை அடுத்து விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரியவுக்கு புதிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வட்டார எல்லை நிர்ணயத்துக்கு தேசிய எல்லை நிர்ணய குழு ஒன்று நியமிக்கப்படவுள்ள நிலையில் அதன் தலைவராக மஹிந்த தேசப்பிரிய நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான குழு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவினால் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான வட்டமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தலைமையிலான குறித்த குழுவுக்கு 4 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன் ஏனைய உறுப்பினர்களாக ஜெயலதிசநாயக்க, WMMR அதிகாரி கே தவலிங்கம் மற்றும் IA ஹமீத் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன நல்லிணக்கத்துக்கான பலமுனை திட்டங்களுக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். இந்த திசையை நோக்கி முதல் முயற்சியாக நல்லிணக்க திட்டம் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்பதற்கான பரந்த வரையறைகளை ஒன்றிணைப்பதற்கான அமைச்சர்கள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதுவே பின்னர் அனைத்து பங்குதாரர்களுடனான கலந்துரையாடலுக்கான அடிப்படையாக காணப்படும். ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் பிரதமர், வெளிவகார அமைச்சர், நீதியமைச்சர் ஆகியோரை உள்ளடக்கிய குழு இந்த நோக்கத்தை நோக்கி செயற்படும். ஒவ்வொரு வாரமும் அமைச்சரவை சந்திப்பின் பின்னர் இந்த குழு சந்திக்கும். ஜனாதிபதி தலைமையிலான இந்த குழுவினர் எதிர்வரும் வாரங்களில் நல்லிணக்க முயற்சிகள் தொடர்பான முக்கிய விடயங்கள் குறித்து கவனம் செலுத்த உள்ளனர். ஜனாதிபதி எகிப்திலிருந்து நாடு திரும்பிய பின்னர் இந்த குழு தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும். நல்லிணக்க முயற்சிகளை கையாள்வதற்கான தனியான பிரிவு ஜனாதிபதி செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ளதன் மூலம் புதிய நல்லிணக்க திட்டத்துக்கு அரசாங்கம் வழங்கியுள்ள முன்னுரிமை முக்கியத்துவம் புலனாகியுள்ளது. வடமாகாண ஆளுநரின் செயலாளராக பணியாற்றிய எல் இளங்கோவன் இந்த குழுவின் தலைமை தாங்குவார். அரசாங்கம் வவுனியாவில் அலுவலகம் ஒன்றை அமைக்கும். அமைச்சர்கள் குழுவுக்கு அவசியமான மக்கள் கருத்துக்களை பெறுவதை இலகுவாக்குவது இந்த அலுவலகத்தின் நோக்கமாகும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க இன நல்லிணக்கம் தொடர்பான விடயங்கள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதியை சந்திப்பதற்கான அனுமதியை கோரி கடிதம் எழுதிய வேளை இந்த நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளது.